மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் யோகம் ராஜயோகம் வேறுபாடு ராஜயோக தசை உண்மையில் எது ராஜயோகம் ராஜயோகம் லக்னப்படி ஏன் செயல்படலை இந்த நான்கையும் இன்னைக்கு எடுத்துட முடிச்சிட போறேன் யோகம் ராஜயோகம் ராஜயோகம் என்பது என்ன அரசனாகவும் அமைப்பு அரசன் ராஜன் அரசனாகும் அமைப்பு இப்போ இந்த அரசனாக அமைப்புனா ராஜவம்ன்றது சூரியனுக்கு தான் பொருந்தோம் வேற யாருக்கும் பொருந்தாது ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் தலைமை தாங்க அதை தான் இந்த ஒவ்வொரு கிரகங்களும் இல்லையும் ஒவ்வொரு கிரகங்கள்லையும் இந்த பாருங்கள் சூரியன் தலைவன் அதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் டக்கு 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 நடத்த போகிறேன் திருப்பி திருப்பி பார்த்துக்கோங்க சூரியன் தலைவன் செவ்வாய் தளபதி அவனுக்கு கீழே அப்படியே வர்றவன் தளபதி புதன் குரு அமைச்சன் ராஜதந்திரின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான் அமைச்சர் சுக்கிரன் மனைவி இளவரசி சுகம் எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் சரிதான் சந்திரன் கூட ஒரு நிலையில் பெண் தலைவர் தளபதியாக வரும் சந்திரன் கூட இந்த இடத்துல சந்திரனாக இருக்கா அரசனாக இருக்கக்கூடியவளை அரசியாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த இடத்துல சுக்கரனையும் அரசியாக எடுத்துக்கொள்ளலாம் சனி என்பவர் இவர்கள் அனைவருக்கும் சேவகர் சேவை பண்ணக்கூடியவர் அப்ப இந்த இடத்துல தான் இந்த அமைப்புகளின் அடிப்படையில் ராகு கேதுக்களை இதில் சேர்க்கக்கூடாது சூரியனும் சந்திரனும் தலைவர் தலைவி சுக்கரனையும் இந்த இடத்துல அரசனின் மனைவி என்கின்ற அமைப்பில் சேர்த்துக்கலாம் கலெக்டரை விட கலெக்டர் பொண்டாட்டிக்கு பேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரச யோகம் என்பதை கொடுக்கக்கூடியது சூரியன் அடுத்து சந்திரன் ஆனா செவ்வாய் கொடுக்கக்கூடியது தளபதி யோகம் தான் புதன் கொடுக்கக்கூடியது அறிவு யோகம் தான் சுக்கரம் கொடுக்கக்கூடியது சொகுசு யோகம் தான் சனி கொடுக்கக்கூடியது சேவை யோகம் தான் இந்த அமைப்புகளின் அடிப்படையில ஒரு யோகத்தையும் ஒரு ராஜயோகத்தையும் அப்படியே வேற மாதிரியாக பிரித்து சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இங்கே வந்துடணும் யோகம் ராஜயோகம் என்ன வேறுபாடு ராஜயோகம் எல்லோருக்குமே அமையறது இல்லை ஒரு நூறு கோடி பேர் நூத்தி கோடி பேர் நூத்தி நாற்பது கோடி பேர் இப்போ இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் தான் ராஜயோகங்கள் இருக்கும் கோடியில் ஒருவருக்கு தான் ராஜயோகம் அமையும் ஏன்னா கோடியில் ஒருவர் தான் நம்மை ஆளுகிறார் ஆக சூரியன் தருகின்ற யோகம் சிவராஜயோகம் என்கின்ற அமைப்பு அடைமொழி அமைப்புகளில் சிவராஜ சிவராஜயோகம் நீச்சபங்க ராஜயோகம் அப்போ அந்த நீச்ச பங்க இப்போ யாரோ ஒருத்தர் அந்த நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுத்துருக்கிறார் நீச்சபங்க ராஜயோகத்திற்கு உதாரணமாக நானே இருக்கிறேன் நீச்சபங்க ராஜயோகம் என்பது உதாரணமாக நானே இருக்கிறேன் ராஜயோகம் என்பதை முதல்ல வந்து நிறைய இடங்களை சொ நிறைய இடங்களை சொல்லியிருக்கிறேன் ராஜயோகம் என்பது எந்த ஒரு கிரகமும் உச்சனோடு ராஜயோகம் என்பது ராஜயோகம் யோகம் போன்றவைகளுடைய வேறுபாட்டை இப்போ நான் கொடுக்குறேன் அப்படியே இந்த நாலு பாயிண்டையும் பார்த்துடலாம் உண்மையான ராஜயோகம் எது இது இப்போ உண்மையான ராஜயோகம் எது உண்மையான ராஜயோகம் எது உண்மையான ராஜயோகம் எது உண்மை ராஜயோகம் ராஜயோகம் என்பது அரசனாக கூடிய அமைப்பு இந்த ராஜயோகம் ராஜயோகம் இந்த அமைப்புகளுக்கு சந்திரனுடைய ஒளியும் குருவினுடைய ஒளியும் சுக்கரனுடைய ஒளியும் துணை புரியும் அதைத்தான் சுப அமைப்புகள்னு சொல்றோம் சூரியன் வலுத்திருப்பது மட்டும்தான் ராஜயோகம் சிவராஜயோகம் இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் சிவராஜயோகம் யோகம் நீச்சபங்க ராஜயோகம் இந்த மாதிரியான ராஜயோக அமைப்புகளில் மிகச்சில அமைப்புகளை மட்டும்தான் ராஜயோகம்னு சொல்றோம் அப்ப சூரியனோ சந்திரனோ வலுத்திருக்கக்கூடிய ஒருவர் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வலுத்திருக்கக்கூடிய ஒருவர் மிகப்பெரிய நல்ல அளவில் இருப்பார் உதாரணமாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வலுத்திருக்கின்ற அமைப்புகள் இதுதான் அரச யோகம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வலுத்திருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அரச யோகம் என்று சொல்லப்படக்கூடிய மந்திரி இந்த மாதிரியான அமைப்புகளை அனுபவிப்பார்கள் அதனுடைய அடிப்படையில் இங்கே ஜெயலலிதா அம்மையாருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம் என்கின்ற இந்த பௌர்ணமி அமைப்புகளில் லக்னம் வலுத்து இந்த அமைப்பு அவர்களுக்கு ராஜயோகத்தை தந்தது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து எப்படி வலுப்பெறுகிறது நேற்றைய கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இது அவருடைய சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வலுப்பெற்றிருந்த ஜாதகம் ஒரே நேரத்தில் சூரியனையும் சந்திரனையும் அங்கே சந்திரன் ஸ்தானபலத்தோடு உச்சமாக இருக்க உச்சத்திற்கு பக்கத்தில் இருக்க குருபார்த்த சிவராஜ யோகம் கலைஞர் அவர்களுடைய ஜாதகம் இந்திரா காந்தி அம்மா அவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் குரு வந்து சூரியனை பார்த்த இந்த யோகம் மிகப்பெரிய அளவில் இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய ஜாதகத்தில் இது இருக்கும் சரி இந்திரா காந்தி அம்மையாருடைய ஜாதகத்திற்கெல்லாம் போக வேண்டாம் அவங்களுடைய ராஜ ராஜயோக அமைப்புகளில் தான் இருக்குது ஒவ்வொன்றா கடகட கடகடன்னு இதை நான் சொல்கிறத வீடியோவை திருப்பி பார்த்துக்கோங்க கொஞ்சம் இந்த நாளையதையும் மொத்தமாக சொல்கிறதுனால உங்கள் கமெண்ட்டை பார்க்காம வீடியோவிலேயே கொஞ்சம் திருப்பி திருப்பி பாருங்கள் நான் சொல்கிறது என்ன வரேன்றது புரியும் இப்போ இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய ஜாதகத்தை இப்போ இதில் காட்டினேன் எந்த லக்னம்னு கூட சொல்லலை அவங்க கடக லக்கணம் அவங்க பிறந்தது சிவராஜ யோகம் கலைஞரை போல அப்படியே கொஞ்சம் தலைகீழாக இருந்த இந்த சிவராஜ யோக அமைப்பை அப்படியே பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு ராஜயோக பரம்பரை தானே அவருடைய மகன் பிரதமராக இருந்தார் இது அவருடைய மகனுடைய ஜாதகம் சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்தில் இணைந்திருக்க குருவும் சுக்கரனும் அங்கே இருந்தார்கள் ஆக இந்த சூரியனும் சக்க சந்திரனும் ஒரு சேர இணைந்திருக்கின்ற இது யாருடைய ஜாதகம் ராஜீவ் காந்தி நமக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய மகனாக இருந்த பிரதமர் காந்தி அவருடைய ஜாதகம் சரி இன்றைக்கு அவர் பிரதமராக ஆகிறாரோ இல்லையோ அவருடைய பேரன் ராஜயோக தான் இருக்கிறார் அவர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் அதாவது இப்போது ராகுல் காந்தி என்று சொல்லப்படக்கூடியவர் இன்றைக்கு ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தில் எதிர்கட்சி தலைவர் என்பது ஒரு மத்திய மந்திரி அமைப்பு தான் நாளைக்கு அவர் பிரதமர் ஆவரா இல்லையா அப்புறம் பார்ப்போம் அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது இந்த பாருங்க சதுர்ன்றது நாலு இதெல்லாம் நிறைய சொல்லிட்டேன் நான்கு கேந்திரங்களில் கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இது ஒரு யோகம் இதுதான் உண்மையான யோகம் இந்த பாருங்க இந்த ஜாதகத்துக்கு மேஷ லக்கணத்திற்கு நான்கு பேரும் யோகர்கள் இந்த நான்கு பேரில் நான் ஏற்கனவே சொன்னா அரச யோகம் இங்கே வந்துடுது உச்ச சூரியனை குரு இருக்கிறார் இது சிவராஜ யோகம் செவ்வாய் நீச்சனாக இருக்கிறார் என்னதான் இருந்தாலும் இந்த அரச யோகம் இருந்தாலும் செவ்வாய் நீச்சமானது தவறு அரசனுக்கு செவ்வாய் கூடாது லக்னாதிபதி கூடாது லக்னாதிபதி நீச்சமானால் அவர் என்ன பண்ணுவார் ராஜராஜ சோழனை போல நாற்பத்தி ஐந்து வயதிற்கு பிறகு அரசன் அவர் எல்லாத்திலையும் ஒரு நுணுக்கத்தை பார்க்கணும் இது சந்தர் யோகம் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் எதிரிகள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் இருப்பது மிகப்பெரிய யோகம் இது ஒரு நல்ல ஜாதகம் அரசனாக ராஜராஜ சோழன் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அரசன் அரசனானார் அவர் அரசனா இல்ல அவங்க அண்ணன் மூத்த அண்ணன் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் சித்தப்பா பட்டத்துக்கு வந்தாரு அரசனாக கூடிய ஒரு அமைப்பு முற்பகுதியில் ஒரு மாதிரியான சாதாரணமாக இருக்கும்னா எவருடைய லக்னாதிபதி வலுவிழக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை வந்து முதல் பகுதியில சுமாராகத்தான் இருக்கும் இதத்தான் லக்னமா பிரிச்சுக்கங்க லக்னமா பிரிச்சுக்கங்கன்னு சொல்றேன் இதுதான் சதுர்கேந்திர யோகம் இந்த சதுர் கேந்திரத்துல நான்கு கேந்திரங்கள்லயும் நம்முடைய யோகர்கள் வலுவாக இருப்பது நேரடியாக இந்த இடத்துல எங்கேயுமே சுபத்துவத்தை நான் காட்டலை சூரியன் ஒருத்தர் தான் மற்ற யாரையும் குரு யாரையுமே பார்க்கல சூரியன் இங்கே லக்னத்தில் இருக்க அர்த்த சந்திரனாக தேய்பிரை சந்திரனாக சந்திரன் இருந்தாலும் செவ்வாய் கொஞ்சம் ஓரளவுக்கு நீச்சனாக இருந்தாலும் அவர் கேந்திர பலத்தோடு இருக்கிறார் இது சதுர் கேந்திர யோக அமைப்பு இந்த இடத்துல ஆட்சி உச்சங்கள்லாம் நான் காட்டவே இல்லை இந்த இந்த இவர் மட்டும்தான் உச்சமாக இருக்கிறார் அது ஒரு அது ஒரு தற்செயலான நிகழ்வு அப்போ இந்த நான்கு கேந்திரங்கள்லேயும் இருக்கக்கூடிய இந்த கிரகம் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து லக்னத்தை தாங்கி பிடிக்கும் அவ்வளோதானே தவிர சதுர்கேந்திர யோகம் சுபத்துவமா தான் எந்த கேந்திரம் எந்த யோகமோ சுபத்துவமா இருந்தால் தான் வலிமை பெறும் இது ஒரு வகையில வலிமையான ஜாதகம் சுக்கரணும் புதனும் சனியும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்க நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்க ஆறு பன்னெண்டு அச்சுக்கள்ல இவர் இருக்கிறது இது சதுர்கேந்திர யோகம் ஆனாலும் இந்த சதுர்கேந்திர யோகம் வேலை செய்யுமாறது சுபத்துவத்தின் தன்மையை பொறுத்து இப்ப இன்னொரு இப்ப ஒரே மேஷ லக்னத்திற்கே நம்ம போட வேண்டாம் இப்ப மேஷத்திற்கு எதிரணி லக்னம்னு சொல்லப்படுகின்ற கன்னி லக்னத்தை கொண்டு வந்துருவோம் கன்னி லக்னம் இதுவும் சதர்கேந்திர யோகம் தான் இதுவும் சதர்கேந்திர யோகம் இந்த சதுர்கேந்திர யோகத்தினால என்ன கிரகங்கள் கேந்திர பலத்தை அடைந்திருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை சனி திக்பலத்தை அடைந்திருக்கிறார் செவ்வாய் இந்த இடத்துல வந்து திக்பலத்தை அடைந்திருக்கிறார் புதன் திக்பலத்தை அடைந்திருக்கிறார் குரு கேந்திர குருன்னு சொல்றோம்னா கேந்திர பலத்தில் இருக்கிறாங்க இதைத்தான் வந்து சதுர்கேந்திர சதுர்கேந்திர யோகமாக இருந்தாலும் நான் உள்ளடக்கி சொல்லி கொடுக்கக்கூடிய சுபத்துவ அமைப்பு இல்லை இந்த இடத்துல புதனுக்கு சனியின் பார்வை கிடைப்பது தப்பு இந்த இடத்துல புதனுடைய உச்ச வலிமை கெட்டு விடுகிறது பாபத்துவ அமைப்பு இந்த இடத்துல சதுர அமைப்புகளில் என்ன நடக்கும் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது அவர் குருவின் பார்வையில் இருக்கிறது நல்லது இந்த லக்னத்திற்கு ஆகாத செவ்வாயின் தசையாக இருந்தாலும் கேந்திரத்தில் குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் செவ்வாய் தசை கெடுதல்களை செய்யாது இந்த இடத்துல ஏழாம் இடத்துல சதுர்கேந்திர அமைப்புகளில் இருந்தாலும் லக்னம் பலவீனமாகிவிட்டது சதுர்கேந்திர அமைப்பு என்பது ஒரு பில்டிங்குக்கு நாலு பில்லரும் வலு வலுவா இருக்கிற அமைப்பு அப்படின்றது தான் யோகங்களை அப்படியே எல்லாம் உருப்போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்யாது நான் சொல்ற சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள்ல தான் இப்போ நான் அவயோகம்னு ஒன்னு சொல்லி காட்டினேன் இல்லையா மேஷலகணத்திற்கு சனியும் புதனும் ஆக சதுர்கேந்திர அமைப்பு இது மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு யோகங்கள் சொல்லப்படுகின்றன அத்தனை யோகங்களும் யாரோ ஒருத்தருடைய ஜாதகத்துல அன்னைக்கு இருந்து பிறந்து செத்துப்போன ஒருத்தனுடைய ஜாதகத்துல இருந்த நிலைமை இந்த யோகத்தை என்னைக்கு நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா சதுரகேந்திர யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் கேமத்துரும யோகம் அமல யோகம் கமல யோகம் அந்த யோகம் திரிலோசன யோகம் இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஜோசியம் வராது ஜோசியத்தை புரிஞ்சிக்க முடியாது சதுரகேந்திர யோகம் அப்படிங்கிறத சில நிலைகள்ல நான் லைவ்ல சொல்லுவேன் அது என்ன அப்படின்னா சுபத்துவம் இல்லாத யோக தசை நடக்கும் எவ்வாறு யோகங்கள்லாம் செயல்படாது சுபத்துவம் இல்லாத யோக தசை நீங்கள் எடுத்துக்கணும் சுபத்துவம் இல்லாத யோக தசை யோக தசைன்றது என்ன விஷயத்திற்கு தர்மகர்மாதிபதியுடைய தசை சூரியனும் சந்திரனும் அப்ப இந்த இடத்துல சூரியனுக்கு எந்த இடத்துலையும் சுபத்துவம் கிடைக்கல லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து போன இடத்துல செவ்வாய் செவ்வாயை போட்டு இந்த இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் ஜாதகர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு இடத்துல சூரிய சந்திர திசைகள்ல ஒரு தொழிலை ஒரு வேலையை செய்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் சரி சுபத்துவ இதே அமைப்புகளில் செவ்வாய் ராகு இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது ஜாதகர் வேலையை இழந்துவிட்டு ரோட்டில் திரிகிறார் என்று அர்த்தம் சுபத்துவம் இல்லாத தசைகள் லக்னாதிபதியின் வலிமை லக்னத்தின் வலிமைக்கேற்ப திருப்பி பொதுவான நூல்களில் சொல்லக்கூடிய பொதுவான அமைப்புகளை நான் சொல்லவே மாட்டேன் என்னுடைய மாணவர்கள் அந்த தப்பை பண்ணிடவே பண்ணிடாதீங்க எல்லா அமைப்புகளுக்கும் லக்ன லக்னாதிபதியே முக்கியம் இந்த இடத்துல சூரியன் பத்தாம் இடத்தின் அமைப்பு ஒன்பதாம் இடத்தில் செயல்படும் எப்படி செயல்படும் லக்னத்தின் அடிப்படையில் தான் செயல்படும் சூரிய தசையில் என்ன நடக்கும் செவ்வாறாக சேர்ந்து போச்சு என்ன பண்ணுவார் ஏதாவது தொழில கிளியில் பண்ணி சிக்கல்ல கிடப்பார் பாக்கியாதிபதி அதுக்கடுத்த சந்திர தசை என்ன பண்ணோம் நீச்ச தசை எப்பவுமே நன்றா நல்லா புரிஞ்சுக்கோங்க சுபத்துவம் உள்ள தசைகள் லக்னாதிபதியின் வலிமைக்கேற்ப பொருள் தரும் சுபத்துவம் இல்லாத தசைகள் லக்னாதிபதியின் வலிமைக்கேற்ப ஆதிபத்திய காரகத்துவங்களை தரும் இந்த இடத்துல அப்பாவால ஏதாவது ஒரு சில நன்மைகள் இருக்கும் இந்த காரக பாவனாசியெல்லாம் கொண்டு வந்துட வேண்டாம் இங்க கேதுவை போட்டுட்டேன் கேதுவை போட்டா சுத்தம் அடிபட்டு போச்சு இந்த இடத்துல பத்தாம் இடம் கெட்டு போய்விட்டது ராக கேதுக்களுடைய இருப்பால் அப்ப அப்பாவால தொழில் விரயங்கள் ஒன்பதாம் இடத்தின் அடிப்படையில் இருந்தே தீரும் எந்த இடத்துல இந்த இடத்துல நட்சத்திரம் சாரம்னு கொண்டு வந்துட வேண்டாம் நட்சத்திர சாரங்களின் அடிப்படையில் கிரகங்கள் வேலை செய்யறதே இல்லை சந்திரன் இங்கே நீச்சம் ஸ்தானபலத்தை சந்திரன் இழந்திருக்கிறார் சந்திர ஜாதகருடைய மனம் தாய் ஒரு நிலையில் இருக்க மாட்டார்கள் சந்திர தசை நடக்கும் போது என்ன நடக்கும் ஒன்பதாம் இடத்தில் பலத்தை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ஒன்பதாம் இடம் பாக்கியம் லக்னத்தின் வழியாக நீச்சம் ஆகும் சந்திர ஜாதகர் ரோட்டில் திரிவார் செவ்வாறாக சேர்க்கனால செவ்வாய் இங்கிருந்தா பலன் மாறும் உண்மையான ஜோதிடம் இந்த இந்த மாதிரி முறைகள்லாம் யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை லக்னமே பிரதானம் லக்னத்தின் படிதான் ஜாதகருக்கு எல்லா தசைகளும் வேலை செய்யும் இந்த இடத்துல லக்கணம் இப்படி அடிவிட்டு போச்சு சூரிய தசையில் பத்து ஒன்பதாம் இடங்கள் மட்டும் அமையக்கூடிய காரணத்தில் சூரிய தசையில் தகப்பனுடைய ஆதரவு தகப்பனுடைய சொத்துக்கள் ஆதரவு தகப்பனுடைய வருமான ஆதரவுகள்ல ஜாதகர் ஒரு நிலையில இந்த ஆறு வருஷம் காலத்தை ஓட்டுவார் கை கொடுக்காது சாப்பிடுவார் சந்திரதசையில பாக்கியம் நீச்சமாகும் அப்பா அம்மா தந்த சொத்துக்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவார் ஒன்பதாம் இடம் பூர்வீகத்தை குறிக்கிறது ஒன்பதாம் இடம் பாக்கியங்களை குறிக்கிறது அந்த பாக்கியங்களை தரக்கூடிய அமைப்பு எப்ப வருது அப்படின்னு சொன்னா நாற்பத்தி மூணு வயசுலேருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் வருது நாற்பத்தி மூன்று வயது வரைக்கும் மூன்று வயது வரைக்கும் அவர் என்னென்ன பாக்கியங்களை அனுபவிக்க வேண்டி வருமோ அந்த பாக்கியங்கள் அவருக்கு கிடைக்காது அவருடைய மனம் ஒரு தெளிவான நிலையில் இருக்காது சந்திரன் இங்கே வளர்புறை சந்திரன் தான் இழந்திருக்கிறார் சுபத்துவத்தை அடையவில்லை என்கின்ற அமைப்பில் தவறான முடிவுகளை எடுத்து தந்தையின் சொத்துக்கள் பாக்கியங்கள் பூர்வீகங்கள் போன்ற அமைப்புகளில் அவர் இழப்புகளை சந்திப்பார் ஜாதகர் நீச்சன் ஆவார் அதே நேரத்துல ஒரே ஒரு அமைப்பாக ஒரே ஒரு பலன் ஒரே ஒரு அமைப்பு அவத்தை மாற்றும் இந்த இடத்துல ராஜயோக தசை சரி இப்ப சனியை பத்தி சொல்லிட்டேன் குரு ராஜயோகத்தை தரணும் அப்படின்னா உச்சமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை குரு ராஜயோகத்தை தரணும் சரி ஒரு நிலையில நீச்சனாகவே இந்த மாதிரி அமைப்புலையும் போட்டுறேன் குரு திப்பலமும் போட வேண்டாம் கேந்திர பலத்திலேயே போடுறேன் குரு ராஜயோக அமைப்பை தரணும் குரு நீச்சனாகவே இருக்கிறார் எப்படி இருக்கணும் குருவுக்கு சுக்கர தொடர்புகள் இருக்கணும் சந்திராதி யோகத்தில் அவர் இருக்கணும் ராஜயோகத்தை செய்யணும் ஸ்தான பலத்தோடு மட்டும் கண்டிப்பாக நிறுத்தி விடாதீர்கள் இந்த இடத்துல சந்திரன் மிக வலுத்து இந்த இடத்துல குரு மிகப்பெரிய யோக பலனை செய்வார் இந்த இடத்துல சரி அதே துலா லக்னம் அதே துலா லக்னம் இந்த இடத்துல சுக்கரனை மட்டும் என்ன பண்ணணும் உச்சமாக போட்டுருங்க குரு எப்போது சுப நன்மையை செய்வார் குரு குருதசை ராஜயோகம் குருதசை ராஜயோகம் குருதசை எப்போது ராஜயோகத்தை செய்யும் ரெண்டு ரெண்டாம் இடம் இந்த அமைப்புகள் போயிடக்கூடாது அதே துலா லக்கணத்தை தற்செயலாக போட்டிருக்கிறேன் அதே துலா லக்கணத்தை தற்செயலாக போட்டிருக்கிறேன் லக்கணத்தில் ராகு கேதுக்களை போடக்கூடாது என்ன இருந்தாலும் லக்கணத்தில் என்ன இருந்தாலும் ராகு கேதுக்களை போடக்கூடாது மாணவர்கள் இப்போ இதை சொல்லுங்கள் இந்த அமைப்பில் ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எல்லா கிரகத்தையும் போட்டாச்சு இன்னும் ஒரு கிரகம் இருக்கோ அப்படியே மண்டை சுற்று சனி இருக்கோ சரி சனியை எங்கே போடலாம் எட்டின் சனி மறைந்திருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறாரே போட்டுக்கலாம் இந்த இடத்துல குருதசை மிகப்பெரிய யோக பலன்களே செய்யும் குருதசை வருமானது வேறு குருதசை ஏன்னா இந்த இந்த சந்திரனை போடும்போது தசை வரக்கூடிய அமைப்புகளில் தான் போடணும் தசை வரக்கூடிய அமைப்புகள்னா குருதசையை ஆயிலே நட்சத்திரம் மிகப்பெரிய எந்த அமைப்புகளில் வராது சரி குருதசை எப்படி போடலாம் சந்திர அதியோகத்திலே போடலாம் நிச்சயமாக இந்த இடத்துல குரு திசை யோகத்தை செய்யும் எப்படி அந்த இடத்துல சந்திர அதியோகத்தில் நான் எப்படி மாற்றுறேன்றத நல்லா புரிஞ்சுக்கணும் சுபத்துவத்தை எப்படி மாற்றுறேன்றதை இப்போ புரிஞ்சுக்கணும் இங்கே பாருங்கள் மறுபடியும் பார்க்குறேன் எப்படி அந்த சுபத்துவத்தை மாற்றுனேன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பாருங்கள் இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரனுக்கு நேராக போட்டிருந்தேன் பௌர்ணமி சந்திரனுக்கு நேராக குரு இருக்கும்போது நல்ல பலனை செய்வார்னு போட்டிருந்தேன் அப்போ சுக்கரனை யோகத்தை ராஜயோக தசையை அனுபவிப்பதற்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கணும்னால லக்னாதிபதி ஆறில் உச்சமாக போட்டிருந்தேன் இப்போ இந்த நிலைமையில் குரு தசை வராது இந்த நிலைமையில் குரு தசை வராது பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ அயில நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ குரு தசை பருவத்தில் வராது அப்போ நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் சந்திரனை வந்து இங்கே கொண்டு வரேன் அப்போ இந்த இடத்துல சந்திரனை கொண்டு வரும்போது ஒரு நிலையில் நேருக்கு நேராக இல்லாமல் ஆறாம் இடத்து சந்திர யோகம் மட்டும் குருவுக்கு கிடைக்கும்போது குருவின் சுபத்துவத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவதற்காக சுக்கரனை இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லக்னாதிபதி லக்னாதிபதி பலத்தில் அமைஞ்சு லக்னாதிபதியும் குருவும் சந்திர அதியோகத்தில் மிக அருமையாக இந்த இடத்துல ரெண்டு ஒன்பது பதினொன்று அமைப்புகள் வந்துருச்சு இப்ப இந்த இடத்துல குரு தசை மிகப்பெரிய யோக பலனையும் சனி யோக பலனையும் ஜாதகருக்கு செய்யும் இது உண்மை ஜாதகம் இல்லை ஆனா இந்த அமைப்பில் குருதசை ராஜயோக பலன்களை நீச்சனாக இருந்தாலும் செய்யும் சுபத்துவம் என்பதே முதல் நிலை பாபத்துவம் சுபத்துவத்தின் அடுக்குகளில் தான் பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆட்சி உச்சம் நீச்சம் எல்லாம் அடுத்த அமைப்புகள் தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குருவிற்கு கேந்திர பலம் இருக்கிறது திக்பலம் இல்லை சுக்கரனோடு அவர் சேர்ந்து தன்னுடைய இழந்த நீச்ச ஒளியை திரும்ப இன்னொரு சுப கிரகத்திடம் பெறுகிறார் சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கிறார் குருதசை பருவத்தில் வரும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் மறுபடியும் லக்னாதிபதி வந்துருவேன் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் கோடிகளை அனுபவிக்க முடியும் லக்னாதிபதி கட்டுப்போனால் நீங்க பிச்சைக்காரன் எத்தனை யோகங்கள் இருந்தும் லக்னாதிபதி பலவீனமானால் நீங்கள் சர்வ நிச்சயமாக பிச்சைக்காரன் இதில் மாற்றமே கிடையாது கேது ராஜயோகம் கும்பம் விருச்சிகம் கண்ணின்னு சொல்லப்படுது கேது ராஜயோகத்தை எப்போது செய்வார் ஒரு நண்பர் கோடி சம்பாதிச்சார் ஒரு நண்பர் கோடி உச்சனுடைய வீட்டில் உட்காண்டாரா இந்த இடங்க தாங்க இந்த இடம் தாங்க கேதுவுக்கு மிகப்பெரிய யோக பலனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாபாதிபதியாகி அவர் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த தன்மையில் கேது திசை எப்போது ராஜயோகத்தை செய்யும் கேது ஒரே நேரத்தில் குரு சுக்கர தொடர்புகளில் இருக்கிறாரு சுக்கரனு நான் தான் அடிக்கடி சொல்கிறேன் ஒரு நேரத்தில் குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரியான ஒரு யோகத்தில் பதினோராம் இடத்துல இருந்த கேது அந்த ஏழு வருடங்களில் கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஒரு 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 நிலையில் வந்துருச்சு பாருங்கள் இந்த ஜாதகம் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அமைப்பில் சம்பாரித்த ஜாதகம் இந்த மற்ற ஒரு ரெண்டு ரெண்டு இதை சொல்லலை கேது திசை அமைப்புகள் இந்த இடத்துல கே திசை ஒரு ஜாதகருக்கு நடந்தது கேது திசை இந்த ஜாதகருக்கு நடக்கும் பொழுது பதினோராம் இடமாக கேது எப்போது ராஜயோகத்தை செய்வார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக மாணவர்கள் இந்த இடத்தை எடுத்துக்கணும் கேது எப்போது ராஜயோகத்தை செய்வார் கேது கும்பம் விருச்சகம் கண்ணியில் செய்யப்படுவார் மூன்று ப மூன்று ஆறு பதினொன்றுன்னு சொல்லப்படுது இந்த ஆறாம் இடத்தை எடுத்துக்க வேண்டாம் பதினோராம் இடம் கூட ரெண்டாம் இடம் தான் உச்ச சுக்கரனுடைய பலனை அப்படியே முழுக்க எடுத்து செய்வார் உச்ச சுக்கரனுடைய ராகுக்கும் நீங்க எடுத்துக்கலாம் ராகுவே நான் என்ன சொல்றேன் ஒரே நேரத்தில் குரு சுக்கர தொடர்புகளை மட்டும் பெறக்கூடிய ராகு கெதுக்கள் ஒரே நேரத்தில் குரு சுக்கர தொடர்புகளை மட்டும் பெறக்கூடிய ராகு கெதுக்கள் ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியுடைய தொடர்புகளை மட்டும் பெறக்கூடிய ராகு கெதுக்கள் பிச்சைக்காரன் ஆக்குவார்கள் லக்னாதிபதியை பொறுத்து ஒரே நேரத்தில் குரு சுக்கரத் தொடர்புகளை பெறக்கூடிய ராகு கெதுக்கள் கோடீஸ்வரன் ஆக்குவார்கள் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து என்னது கிளி டாப்ரி காட்டுறது அதாவது கிளி திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த இடத்துல இதுவும் ஒரு நண்பருடைய ஜாதகம் இதுவும் லக்னத்தை லக்னாதிபதி பார்த்துப்பாரா கே தசையா ஆனால் இன்னும் ஒன்று சொல்லுவேன் சுக்கரதா அவரை கௌத்திடுச்சு சுக்கரதசை அவரை கொருத்திருச்சு கே தசை பற்றி தான் இப்போ பேச்சு சுக்கரதசையில் இந்த இந்த கேது கொடுத்த கோடிக்கணக்கான ரூபாய்களை சுக்கரதசையில் இழந்தார் பெண்ணின் காரணத்தினால இதுவும் என் நண்பருடைய தான் அருமையான யோக ஜாதகம் சூரியன் புதன் குருவின் பார்வையில் இருக்க சுக்கிரன் திக்பலமாக இருக்க கேது பதினோராம் இடத்தில் உச்ச சுக்கிரனுடைய வீட்டில் இருக்க சாதாரண பைக்கில் போய்கிட்டு இருந்த அந்த ஜாதகர் புதன் தசை முடிகிற நேரத்தில் புதன் திசை கடைசி புக்தியில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு கேது திசையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது முப்பது கோடி ரூபா சம்பாரித்தார் ஆனால் இதை நான் சொல்கிறது பத்து இருபது கோடின்றது எயிட்டீஸ் நைன்டீஸோட ஸ்டார்டிங்கில் தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு ஆமாம் தொண்ணூற்றி ஒன்றில் அவருக்கு ஆரம்பிச்சிருக்கோம் தொண்ணூற்றி ஒன்று அல்லது எண்பத்தி எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்றில் ஆரம்பிச்சுருக்கோம் இந்த மாதிரியான அமைப்புகளில் மிகப்பெரிய அளவில் அவர் சம்பாரித்தார் சுக்கரதிசையில் விட்டுட்டார் அதுக்கப்புறம் அது வேற கேது ராஜயோகத்தை எப்போ செய்வார் உச்சனுடைய வீட்டில் ராகு கேதுக்கள் இருக்கணும் செவ்வாசனையாக இருந்தாலும் சொல்லியிருக்கிறேன் ஆக ஒரே நேரத்தில் குரு சுக்கர தொடர்புகளை பெற்று அதிகமான சுபத்துவத்தை அதிகமான அமைப்பில் இந்த இடத்துல பாருங்க என்ன உங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் உச்ச சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் வேறு பாவ தொடர்புகள் எதுவும் கேதுவிற்கு இல்லை குருவின் தொடர்பு இந்த இடத்துல டிகிரி ஒரு எட்டு டிகிரிக்குள்ள கேதுவை குருவின் பார்வையை போட்டுக்கோங்க கேது ஒரு பத்து டிகிரியில் இருக்கிறான்னா அங்கே ஒரு பதினஞ்சு டிகிரிக்குள்ள குரு அர்த்தம் குருவின் பார்வை குரு தன்னுடைய லக்னத்தை தானே பார்க்கக்கூடிய அமைப்பில் கேதுவையும் சூரியன் புதன் போன்ற தர்ம கர்மாதிபதி யோகமும் அங்கே அமைஞ்சிருக்கு அப்போ கர்மாதிபதி யோகத்தின் துணையோடு லாபத்தில் இருக்கக்கூடிய கேது தர்ம தர்மகர்மாதிபதிகளின் தொழிலில் வியாபாரத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதித்து சுக்கர தசையை விட்டுட்டார்